வெண்டைக்காய் தோட்டத்தில் விலாகில் நான் உங்களுக்கு என் வெண்டைக்காய் செடியிலிருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து எப்படின்னா வெண்டைக்காய் குர்குரே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா பிஞ்சாக இவ்வளோ அருமையாக வந்திருக்குன்ட்டு. உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். என்னென்னா வெண்டைக்காய் செடி தான் ரொம்பவே ஈஸியாக வந்தது. போட்டோன்னே ஒரு ரெண்டு மூணு நாளே முளை விட்டுடும். அதோட காய் வந்து டெய்லியுமே எனக்கு கிடச்சிட்டே இருந்தது. ஒரு பத்து நீங்கள் பத்து வெண்டைக்காய் செடி வச்சாலே போதும், உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு நீளமாக குச்சியாட்டம் இருக்கும். நம்ம ஒரு பத்து இருபது காய் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலான்னு பார்த்தா அந்த மாதிரி செய்யாதீங்க. அடியில் இருந்து திரும்ப வந்து கிளைகள் வந்து திரும்ப நம்மளுக்கு காய்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நான் அப்போ ஆடிப்பட்டத்தில் வச்சதுலேருந்தே எனக்கு காய்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் நான் நாலு செடி தான் வச்சுருக்கிறனால கால் கிலோ தான் கிடைக்கிது. நான் நெக்ஸ்ட் டைம் நிறைய செடி வைக்கணும்னு ஆசையோடு இருக்கேன். இதுவும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்கள் எனக்கு ஒரு கால் கிலோ தான் கிடச்சிது. அதனால் என் பொண்ணுக்கு மட்டும் நான் குர்குரே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு அதை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்க்கவே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த காய்கறி கடையிலையும் கிடைக்காது. பாருங்கள் இதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன், கஸ்தூரி மெத்தி ஒரு கால் டீஸ்பூன், அரிசி மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன், கடலை மாவு ஒரு ஒன்றரை டீஸ்பூன், தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா பிசறிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி மிளகாய் பொடி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கலாம். தண்ணி பாருங்கள் நிறைய ஊற்றிடாதீங்க, லைட்டாக தெளித்து அதை வந்து லைட்டாக பிசறி வச்சுருங்க. அப்போ தான் அந்த முறுமுறுப்பு கிடைக்கும். இதோட நாம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க, இது ஆப்ஷனல் தான். எண்ணெயை நல்லா காய வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இந்த மாதிரி மொத்தமாக போடாதீங்க, எடுத்து நல்லா உதுத்து விடுங்க கையிலேயே. அப்போ தான் அது வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் பசங்களுக்கு பேக்கெட்டட் குர்குரேலாம் வாங்கி தராதீங்க, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஈஸி. அதுவும் தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து செஞ்சு கொடுக்குற அந்த சந்தோஷமே தனி தான். முயற்சி பண்ணால் உங்களாலேயும் முடியும். பாருங்கள் பபுள்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சு, நல்லாவே கிறிஸ்பியாக வந்திருக்கு. வெண்டைக்காய் செடி வைக்கிறது ரொம்பவே ஈஸி. கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.